வணக்கம், அன்பான வணக்கம். நான் யாழ்ப்பாணத்திலிருந்து பவானி கதைக்கின்றேன். இன்று இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இலங்கைக்குள் மக்கள் என்ன மனநிலையில் இருக்கின்றார்கள், எப்படி தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன, என்ன சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் அறிந்து கொள்வதற்கு நிறைய பேருக்கு ஆவல் இருக்கின்றது. அந்த ஆவல் எனக்கும் இருக்கின்றது. வெளி மாவட்டத்தில், வெளி பிரதேசத்தில், அடுத்த வீட்டில், அடுத்த கிராமத்தில், அடுத்தவருடைய மனதுக்குள் என்ன இருக்கிறது என்று சொல்லி அறிந்து கொள்வது இலகுவான விடயமல்ல. இருந்தபோதும் கண்ணு கட்டிய தூரத்தில் இருக்கும் விடயங்களை பார்த்து அறிந்து கொள்ளலாம். அது அந்த விடயங்களை நாங்கள் ஆய்வுக்குட்படுத்தலாம். சூழ்நிலையை சமாளிப்பதற்கு எங்களுக்கு அல்லது என்ன சுற்றி இருக்கிற மக்களுக்கு என்னென்ன சின்ன சின்ன உதவிகள் அவர்களுடைய வீடுகளில் கை கொடுக்கின்றது என்றதனை எனது வீட்டில் உள்ள பலந்தரு மரம் செடி கொடிகளை வைத்து நான் ஒரு காணொலியாக எடுத்திருக்கின்றேன். இது இந்த எனது ஊரில் வந்து எல்லா இடங்களிலும் இப்படித்தான் இருக்கின்றது. இதெல்லாம் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு கை கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றது, இல்லையென்னு சொல்ல முடியாது. அவர்களுடைய உழைப்பின்ற ஒரு அங்கமாக இது அவர்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். இப்படியும் அவர்கள் மீண்டெழும்புவார்கள். என்ன முன்பு போல் இந்த வங்கி நடைமுறைகள் இல்லாமல் போகும் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி, காணொலியை பாருங்கள். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை.